எல்லா நல்ல விஷயங்களையும் இனிப்போட ஆரம்பிக்கணும்ன்றது நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சியை நாகா டபுள் ரோஸ்டட் சூஜியில செஞ்ச கேசரியோட ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய பாட்டு வாத்தி நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ரவுண்ட், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். இது உங்களுடைய இன்னொரு பார்ட் ஆஃப் திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு ரவுண்டுன்னு சொல்லலாம். நீங்கள் உண்மையிலேயே ஆர்டிஸ்டாக இல்லையா அப்படிங்கிறத இந்த ரவுண்டு தீர்மானிச்சு. ஓகே, இப்போ இந்த ரவுண்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு பேர் ஒரு டீம், இந்த பக்கம் ரெண்டு பேர் ஒரு டீமாக நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி தான் போயிட்டு. நம்மளுடைய பாட்டுவாதி நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு கிறுக்கி. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். பாட்டு கிறுக்கி. இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு இந்த டீம் சாரு அண்ட் கௌதம், அண்ட் நெக்ஸ்ட் தான் நீங்கள். ஓகே, நான் வந்து ரூல்ஸ் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் கரெக்டாக வரைஞ்சதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக பாயிண்ட்ஸ் தருவோம். அதே சமயத்தில் கண்டுபிடிக்கலன்னா பாயிண்ட்ஸ் தரமாட்டோம். ஓகே ஓகே ஓகே, கம் ஆன் சாரு, கம் ஹியர். தெரிஞ்ச மாதிரி வர. ஓ ஓகே, தயவு செஞ்சு. ஓகேவா? ரெடி? ஓகே, ரெடியா? ரெடி. வா கௌதம், ரெடியா? வர வர வர. ஆர் ஆர் ஆ, பறவை பறக்குதா? பறவை பறக்குது. சரி, பறவை இது என்ன? டானாவை திருப்பி போட்டுருக்கிற. ஐயோ, தையல் மிஷின் அது. துப்பாக்கி 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 பறவையா? துப்பாக்கி பறக்காமே நான் கரெக்ட்டா தான் வரையஞ்சிருக்கேனா? நான் பாத்துக்கறேன். துப்பாக்கி பறக்கா ஃபர்ஸ்ட். பாடல பாட்டு. ஓ, இது பாட்டு. பாட்டா? துப்பாக்கி இது, அது பறவை. வேற வேறத வர வேறத வர. துப்பாக்கி தோட்டா, கேங்ஸ்டர் மான்ஸ்டர் தோட்டா. ஐயோ, ஆராரா? சோ அது பறவை. பறவை பறக்குது, என்ன பண்றாங்க? துப்பாக்கி வச்சு பறவையை சுடுறாங்களா? யோ, சொல்லுங்க ப்ளீஸ் யார். ஐயோ, தெரியல எனக்கு என்ன பாட்டு. டைம் அப். உன் வரையிற திறமையை இப்போ உலகமே பார்த்துட்டு இருக்கு சாரு. இப்போ அந்த வரைஞ்சல நீ என்ன வரைஞ்சேங்கிறத அழிக்காதமா? அழிக்கக்கூடாதா? ஏன்னா இதெல்லாம் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டியது. ஓகே, நல்லா கேட்டுக்கங்க. இவங்களுக்கு கொடுத்த அந்த பாட்டுடைய பேரு ஷூட் த குருவி. துப்பாக்கி தமிழ்நாட்டில் இருக்க இது ஏகே பாடிசன் சொன்னா அடிச்சிரும். தமிழ்நாட்டில் பாதி இடத்துல தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அடி பம்பு இப்படிதான் போடுவாங்க. இது அந்த பம்பு, இது இந்த காய். இதை பார்த்து இவன் இது காக்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல. அவன் பறவை, துப்பாக்கி, துப்பாக்கியில சுடுறாங்க, சுடுறாங்க பறவைய. பறவைக்கு வேற பேரே சொல்ல மாட்டியா? எனக்கு தெரியல அவங்க என்ன சொல்ல. சரி ஓகே, ஒரு டீமுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குப்பா. இப்போ அடுத்த சான்ஸ் மறுபடியும் உன்னே தான். தி நெக்ஸ்ட் சாங் for this team. அதெல்லாம் உனக்கு சொல்லி அகம்பாங்கப்பா. உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா? தெரியுதா தெரியலையா? இது எனக்கு தெரியுது, இது அவருக்கு எப்படி தெரிய போகுது? என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏமா போர்டே தெரியலமா? ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன். என்னமா அது? டயரி. ஓ, டால். ஏ, பொண்ணு தானா? கரெக்டா? ஜெகன் மோகினி. ஜெகன் மோகினி படத்தில் என்ன பாட்டு? என்ன பாட்டு? பாட்டு இல்லையா? ஜெகன் மோகினி காலை வச்சு அடுப்பு எரியுது, கரெக்டா? அதுல என்ன இல்ல, எதையாவது வராதுல. அடுத்தது என்ன? உட்கார்ந்து இருக்கா? பேசக்கூடாது.
பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, காலை வந்து அடுப்புல வச்சிருக்கு. சரி, ஒண்ணு அடுப்புல வச்சிருக்கணும். தீ 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 பிடிக்க தீ பிடிக்க. டைம் அப். பட் என்னோட ஆட்டு பார்த்தா அது மோகினி நீங்க கண்டுபிடிச்சதை வந்து நான் ரொம்ப பெருமையா பரவாயில்ல. அப்பனா நீ எவ்வளவு ரொம்ப பழைய பீஸ்னு நினைக்கிற மாதிரி ஜெகன் மோகினி படத்துல நீ வரைஞ்சிருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து ரொம்ப டை அடிச்சிருக்கியா. டை அடிச்சிருக்கியா கே ட்ராமா பாக்குற பொண்ணு அது. அதான் நானும் யோசிக்கிறேன். சரி, இப்ப வாச்சு சொல்லுங்க, மோகினிங்கிற வார்த்தை இருக்கிற ஒரு பாட்டு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? என்ன பண்றாங்க? சமைக்கிறாங்க. அதான்டா, அது என்ன பண்றாங்க? சூடா ஃபயர், ஃபயர் சூடா தீ வச்சிருக்காங்க. வாட் இஸ் தீ? எடுத்து வாயில வைக்கணும். சூடான மோகினி நீ எதுவும் சொல்ல வேணாம், ரெண்டு பேரும் அவுட்டு. தயவு செய்து போயிடு மோகினி. ப்ரோ பாட்டு கண்டுபிடிச்சாரு ப்ரோ, ப்ளீஸ் போமா போமா. நீ மோகினி வரைஞ்சதே பெரிய விஷயம், கொண்டா டஸ்ட்டை கொடுத்துருப்போம். இந்த பக்கம் நம்மளுடைய சாரு டீம் சுத்தம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் நமது அபிஷேக். அதே சொல்லிடலாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி. பரவாயில்ல, நீ இருந்தாலும் இந்த ரவுண்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார். ஓகே, அண்ட் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கிறது ரெடியாக இருக்கீங்க. சரி, இந்தா நீ வர. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதை எப்படிதான் நான் காட்டுவேன்? அப்புறம் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? அமீபா சயின்ஸ் கிளாஸ் அடங்கும். நான் கேக்குறேன், இஞ்சி இடுப்பழகிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு வரைஞ்சது என்னது? முடிஞ்சளவுக்கு இடுப்பு நளினத்தை நான் இங்க ரெஜிஸ்டர் நல்லா பாத்து மக்களே. இது இஞ்சியா? பாட்டு பேர் இதெல்லாம் எங்க டீம்ல ஒரு பொண்ணு வரைஞ்சு காமிக்கிறதே வேற லெவல்ல சொல்லுச்சு. ஐயோ, பிராக்டிகலி இம்பாசிபிள் டு டிரா. அதெல்லாம் வரையலாம், வர. எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஓகே நிலா, நிலா காய்கிறது. ஐயா, அவன் கண்டுபிடிச்சாங்கயா நிலா காய்கிறதுங்கிறத. இந்த டீம் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அது காயுதுன்னு? கீழே அப்படியே. ஸோ இந்த பாட்டு கிரிக்கி அப்படிங்கிற இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம இந்த அபிஷேக் அண்ட் பாமா பாக்கியா 10 பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம 3 ரவுண்டு பார்த்துருக்கோம். இந்த 3 ரவுண்டில் ஒவ்வொன்றும் வித்தியாசமான ரவுண்டாக இருந்தது. ஒவ்வொன்றும் உங்கள் திறமைக்கு ஈடு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நீ பேசவே பேசாத நீ. ஓகே, இன்னைக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த செக்மெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எப்பவுமே நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டுருப்போம், யாருமே பின்னோக்கி போகணும்னு ஆசைப்பட மாட்டோம். வாழ்க்கையில் காரில் மட்டும்தான் அந்த விஷயம் இருக்குது, தட் இஸ் ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் கியர் ரவுண்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு பாட்டை இது வரைக்கும் நேராக கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டை இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ரிவர்ஸில் கேட்க போகிறீங்க. ரிவர்ஸில் கேட்டப்போ அந்த பாட்டு என்ன பாட்டுங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நாங்கள் பாட்டை ப்ளே பண்ணோன்னா யார் ஃபஸ்ட்டு வந்து பஸரை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. ஓகே, ரெடி, நவ் த ஃபர்ஸ்ட் சாங். ஐ ஒன்லி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ். ஓகே ஓகே, காட் இட். அபிஷேக் ராஜா அவர் தான் முதல்ல அமைக்கியிருக்கார். கமான் சொல்லுங்க அபிஷேக் ராஜா. குழலூதும் கண்ணனுக்கு சின்ன கோயில் சித்ரா பாடிய பாடல் ராதா, அற்புதமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாட்டை தனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடலனாலும் உனக்கு பாயிண்ட் கிடையாது. அதுக்கு இது பண்ணுறேன்,
அவள்தான் அவருக்கு பாயிண்ட் கிடையாது. ஏன்னா எந்த கேள்வி கேட்டமோ அதை விட இது வந்து தனிப்பட்ட தாக்குதல். 5 பாயிண்ட் ப்ளீஸ். கோச்சின் போறியா? காலே வந்துரு, யோசிக்காத. கோச்சின் போறியா? முடியாது. அந்த அளவுக்கு உனக்கு மானம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால நீ இப்போ அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், கிடையாது உனக்கு பாயிண்ட். ஏன்னா நீ பாட்டை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நீ வந்து இந்த ஷோவில் வந்து இவர் அந்த பாடலோட அம்சத்தை பற்றி பேசுறதுக்காக ஒரு விவாதம் பிறந்துச்சுல, அதுக்காக வச்சு என்ன பேச்சு பட்டிமன்றமா? சரி, இதை பற்றி நாங்கள் வந்து ஃபைனலாக முடிவெடுக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் அடுத்த சாங்கை வந்து இப்போ நாங்கள் ப்ளே பண்ணி காமிப்போம், சரியா? வழக்கம் போல தான், யாருக்கு தெரியுமோ அவங்க பஸ் அனுப்பலாம். த நெக்ஸ்ட் சாங் பாம்பா. என்ன பாடல் என்று சொல்லுங்கள் பாம்பா. இங்க பாட்டை நேரா போட்டாலே நான் கண்டுபிடிக்க மாட்டேன், இல்ல திருப்பி வர குழு கொடுங்க. திரு எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் எப்பேற்பட்ட ஒரு குழு. 46,000 எடுத்துருங்க சார். 40,000 ஒன்னா குழு கூட சேர்ந்து பாடினது ஜானகி. ஒரு 12,000 ஒன்று எடுத்துருங்க குழு. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்த படம் ஒரு 600 எடுத்துருங்க சார் குழு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல தான் கார்ட்டூன் கேரக்டரை மனுஷங்களோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் சொல்லும். சரி, ஒரு பாட்டு படிக்க அடுத்தல ப்ளீஸ். ஓகே, யாருக்கும் பாயிண்ட் கிடையாது. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் சாங் என்ன பாட்டு? இங்க பாரு இது நம்ம சாரு, அதுதானே இல்லையா? சோழி முடிஞ்சிருச்சு பாரு பாபு. ஏன்டி இல்ல நீங்க தப்பா, வேற யாருக்கு தெரியும்? சார் தான் ரெண்டாவது அடிச்சாரு. சார் தான் ரெண்டாவது அடிச்சு டீம் ரோ. அந்த சாங் தான் நினைச்சேன். சார் ஒத்துக்கோங்க, அதுதான் வெரி பேட் சாய்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்க, அதுதான் நோ க்ளூ கொடுங்க. ஓகே, அப்ப என்ன இது சரியான கேட்டுருமா டீம்? மதர் டங்கு எல்லா பாட்டு சொல்லிடுவேன். ஓகே ஓகே, பூதி டாங்க பெருசா. பை, நான் போயிட்டு வரேன். டாடா. இந்த பக்கம் அடுத்த பாட்டு என்ன பாட்டு? நான் தான் இல்ல ஃபர்ஸ்ட் அவர் தான் சார். ஓகே, யாரு? ஓகே, சும்மா கிழி தர்பார். சும்மா எஸ்பிபி வாய்ஸ் வச்சு புஷ்டாந்தல. அதுல எஸ்பி வாய்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு, ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்ல நல்லாவே தெரிஞ்சிச்சு. கேட்டுருச்சு. சோ கரெக்டா அந்த பாட்டு. கரெக்ட் தான். என்ன பாட்டு அது? நான் தாண்டா இனிமேல் வந்ததுன்னா தர்பாரு. அது என்ன ஒரு மாதிரி சொல்ல, அது இல்லையா? சொல்லேன்டா. நல்லதான் பாடாது. இல்ல அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இல்ல பாடாது, பாடு. சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்ச லைனே அவ்வளவுதான். நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு. அப்புறம் உன்னோட அப்புறம் இந்த ராஜினி எல்லாம் வரும் இல்ல, அதுதான் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. கேட்டு பாரு சுமாக்கி, சிங்க வரும் சீனோடு அந்த மாதிரி சுமாக்கி. ஊனா நாங்களும் நீங்க இதை கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டா போட்டோம். கடைசியில இங்க ஒன்னுத்துக்கும் புரோஜனம் போயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரு சாங் உங்களுக்காக போடுறோம். அதுதான சொல்லு. ஹலோ ஹலோ, ஹே இங்கே பாரு, இங்கே பாருப்பா, சொல்லுமா. ஹே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. அந்த பாட்டு தானே பாடு கமி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. அதுக்கப்புறம் என்னங்க? இந்த மாமன் சொன்ன சேதி
தேதிக்கு நீ வந்து நில்லு, ரெண்டு நாள் கழிச்சு வரும் தபாலு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுங்க ப்ளீஸ். பரவாயில்ல பாத்தியா சார், ஆனா பெல்லு முத அடிச்சது சார் தான். நீங்க இப்படி கடிச்சனும் பாக்குறது எனக்கு சரியா படல. ஓகே, ரிவர்ஸ் கியர் அப்படிங்கிற இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு பத்து பாயிண்ட் எடுத்திருக்காங்க. தெரியுது அபிஷேக் பத்து பாயிண்ட் எடுத்திருக்காரு, அண்ட் கௌதம் பத்து பாயிண்ட் எடுத்திருக்காரு. நானு சென்னைக்கு புதுசா வர பொண்ணுங்கள்ட்ட நாங்க கரிசனம் காட்டுறதில்லை. காட்டினதுக்கு அப்புறம் எங்க மேல கரிசனம் காட்டுறதுக்கு ஒரு பயலும் இல்லை, அதனால அதை நாங்க மறந்துட்டோம். ஓகே, இன்னைக்கு பாட்டு வாத்தி நிகழ்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமாவே பாட தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து ததிகினத்துவம் போடுற இந்த நேரத்தில் பாட தெரியாத இவங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஒருத்தர் மியூசிக் படிச்சிருக்கார், ஒருத்தர் பிளேபேக் சிங்கர், இன்னொருத்தவங்க சின்ன வயசுல அப்பா சொன்னாங்களேன்னு பாட்டு கத்துக்கிட்டாங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் போடுவாங்க, இன்னொருத்தர் பாட்டே கமெண்ட்ரி மாதிரி தான் சொல்றாரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த நாலு பேரும் விளையாண்டதில் இவங்க நாலு பேருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு கிஃப்ட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஃபுட் கூப்பான்ஸ் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அவர் லைஃப் ஸ்டைல் பார்ட்னர் ட்ரிசல் பை பீச். பாட்டு வாத்தி நிகழ்ச்சியுடைய வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அபிஷேக். இல்லை இதையே உனக்கு நான் எதுவும் தரேன்னு சொல்லவே இல்லை, எப்போ இல்லை வின்னர் சொல்லியிருக்காங்க. அபிஷேக்காக இன்னைக்கு வந்து ஒரு கிஃப்ட் கார்டு தரோம் அவர் ஸ்டைல் பார்ட்னர் வோல்ட் த லக்ஸரி ஸ்டைல் பார். நம்மளுடைய இந்த பாட்டு வாதி ஷோல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க வித் போட்டோ அண்ட் ஆல் யுவர் டீட்டெயில்ஸ் அபவுட். ஓகே, and neenga participate pannalam jaliya and show la enjoy pannalam. Anyway, thank you so much for participating for today's show. பாட்டு வாத்தி, இந்த பாட்டு வாத்தி நிகழ்ச்சியில ரொம்ப ஜாலியா எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததா? கண்டிப்பா சூப்பரா இருந்தா. ஜாலியா இருந்ததா? அப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி இதோட முடியுது. மறுபடியும் பாட்டு வாத்தி நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு அருமையான நாலு பார்ட்டிசிபனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஆதவன். இப்போ சைனிங் ஆஃப் வித் மியூசிக்.